வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன். ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கல. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், கடத்தருக்கு போயிட்டேன். கடத்தருக்கு போனால் நேரம் ஆகிடுச்சு. கடத்தருக்கு போனியா? கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆகிட்டு ஒரு மணி ஆகிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்துருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து, எங்கேயா போன இவ்வளவு நேரம்னு கேட்குறான். எனக்கு ஆத்திரமா போச்சு. நீயாயா சொல்லணும் எனக்கு, என்னை கேட்குற, நான் எங்கே போனால் உனக்கு என்ன? இல்லையா, மூணு கம்பி வேணையா, அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு. உன் சம்பளம் தான், நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற. வேலையே பார்க்கல காலையிலேருந்து. உன்னை தேடி தேடி பார்க்குறேன், காணும், இப்போ தான் வர்றேன். சரி, இப்போ என்ன செய்யணும்? மூணு கம்பி வேணும். 10 mm கம்பியில் ஒரு மூணு வேணும். 10 mm கம்பி, மூணு கம்பி, மூணு கம்பி வேணும். இது மூணு வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது? தட்டு ரிக்ஷாவில் போடுறதா? அது என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். வந்தது வேற, வேர்த்து ஊற்றுது, மயக்கமாக இருக்குது. போய் அந்த டூ வீலர் அதில் போய் அப்படி திரும்பினேன். அந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒரு 75 வயசு இருக்கும். ஏங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கேள்வின்னதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே? இன்னும் சிறு வயசாக இருந்தால் என்ன சிரிப்பு சிரிப்பீங்க? அது என்ன பண்ணுச்சு ஐயான்னு, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனேன். என்னம்மா, உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு எப்படி இருக்கும் இப்போ, கம்பி எப்படிடா வாங்குறது, எப்படி தூக்கிட்டு வர்றது, வெயில் வேர்த்து ஊற்றுதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும். ஆடா ஏமா நீ போமா அப்படின்ட்டு கிளம்புனேன். டக்குன்னு அந்த அம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க, என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிர்னுச்சு. வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க என்ன, வண்டியே ஆஃப் ஆயிருச்சு. வயசு 80 வயசு என்ன, 82 75. ஒரு வசதி இல்லாதவன், ஒரு பெரிய அழகு இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன், இது எல்லாம் இருக்கிறவன் ராவணன். நம்ம ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க. அதுக்காக சொல்றேன், நான் சொன்னேன் உங்கள் வீடு எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன். அது சொன்னிச்சே, இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு, இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு 5 km போகணும்னு சொல்லுது. இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாம் தெரியுது சார், அத்தனையும் தெரியுது. அந்த சித்ராங்கிற பேர் வந்த உடனே நீ பின்னால் உட்காருமான்னு உட்காந்துச்சு, அழைச்சிட்டு போயிட்டேன். போய் கொண்டு, ஐயே, இந்த இடையில இது நினப்பு வருது, போனால் கொத்தனார் திட்டுவார், கொள்வார். அவன் திட்டலாம் திட்டு போகிறான், போ சித்ராவை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா. அப்படியே உண்மையை சொல்கிற பாருங்க, உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். நான் வெக்கத்தோட கேட்டுக்கிறேன், இல்லை இல்லை அவ்வளோதான், நம்ம சொல்லலாம். அதுக்கு மேலே என்ன ஆச்சு, போனேன். போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு. நான் பின்னாலேயே போய் பார்க்குறேன், ஒருத்தரையும் காணும் வீட்டில். ஆமாம், சித்திரான்னு சொன்னிச்சே ஒன்று இல்லையே அப்படின்ட்டு அது சொன்னிச்சு. அந்த அம்மா, உட்காருங்க சார், இந்த சித்திராவை அழைச்சிட்டு வந்துடுறேன், உட்காருங்க. சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு உட்காந்து கிடுக்குன்னு சித்ரா சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு. போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை, அதால் நடக்க முடியல. இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது. கை தாங்கலாம் மெதுவாக நடக்குது. இதுவே தடுமாற்றம் அதான். இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கொண்டாந்து நாக்காளிக்கிட்ட கொண்டாந்து உட்கார வச்சு அது உட்கார முடியல, பொத்துன்னு உழுவுது. சொன்னிச்சு, இதான் சித்ரா எங்கள் அக்கானுச்சு. நான் சொன்னேன், நல்லா பண்ணமானு விடு அப்படின்னு, இருங்க காப்பி சாப்பிட்டு போகலாம், காப்பி இப்பெல்லாம் வேணாம், இதே போதும், விடு என்ன, நான் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு அந்த சித்ரா சொல்லிச்சு பாருங்க, கொஞ்சம் இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க ஐயா, எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்திருக்கு, அதுக்கும் உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும், குளிச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ வந்துருவோன்னு, இது நீயே போதும்மா, உங்கள் அத்தை வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வயசு 82 வயசு 82
ஒரு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்குது, அவ்வளவு இருக்குது. இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி? நான் என்ன சொல்ல, ஒரு ராஜா என்ன செய்யணும், மக்களை நல்லா ஆட்சி செய்யணும், செஞ்சானா இல்லையா? இது என்னடா, இது ஒரு சும்மா இடையில உள்ள ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதுக்கு போய் நீங்கள் இவ்வளவு பெரிய குற்றம்னு சொல்லி சொல்றது என்னால் ஒத்துக்க முடியல. அப்படி அவனை போய் குற்றம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊரில் 50 பேர் இந்த குற்றத்துக்கு ஆட்படுவாங்க.